அசோக், நான் உன்கிட்ட சொன்னேன்ல துர்காக்காக நீ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு. சொல்லிருக்கேன் மேடம், இனிமே தான் வரும். அசோக், கிஃப்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், கிஃப்ட்டை நான் கொடுக்கறேன், நீ அத உன்னோட சார்பா துர்காவுக்கு கொடுத்தா போதும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா அசோக், என் பொண்ணு லண்டன்ல இருந்து வரா, இந்த ரிங்க நான் அவளுக்காக வாங்கி வச்சிருந்தேன், துர்காவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான், சோ இந்த ரிங்க நீ துர்காவுக்கு அன்பளிப்பா கொடுக்கணும். இப்படி குடுக்கறதுனால இன்னைக்கு நடந்த சம்பவத்தை எல்லாம் நான் மறந்துட்டேன், இவ மேல எந்த தப்பும் கிடையாது, இவளை நான் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். மறுபடியும் வந்து நீ துர்காவை பார்த்து உனக்கு தகுதி கிடையாது, நீ இந்த வீட்டுல வாழக்கூடாது, அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது, புரியுதா? அம்மாடி துர்கா, நீயும் என் பொண்ணுதான், அப்படிதான் நான் உன்னை நினைக்கிறேன். நீயும் எதையும் மனசுல வச்சுக்காதம்மா, அசோக் இந்த ரிங்க உனக்கு போட்டு விடுவாரு, நீ அதை ஏத்துக்கணும். அசோக், இந்த அசோக் இந்த ரிங்க துர்காக்கு போட்டு விடு. பொடி, வாங்க போட்டு விடு. துர்கா, விரல நீட்டுமா? துர்கா, என்னம்மா உன் விரல நீட்டு? இல்ல மேடம், எனக்கு இந்த கிஃப்ட் வேண்டாம். சின்னையா கிட்ட நான் வேற ஒரு கிஃப்ட கேட்டு வாங்கணும். ஏம்மா, இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையா? இந்த டிசைன் பிடிக்கலனாலும் சொல்லு, பரவாயில்ல, வேற கூட மாத்திக்கலாம். அம்மா, நீங்க எவ்வளவு அன்பா, உங்க பொண்ணுக்கு வாங்குனத எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அப்படி இருக்கிறப்ப மோதிரம் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? ஆனா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த நேரத்துல எனக்கு வேண்டிய கிஃப்ட சின்னையாதான் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மோதிரத்தை நான் வாங்கிக்கிறேன். சொல்லுமா, அசோக் கிட்ட இருந்து உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? நான் சின்னையாவுக்கு பொருத்தமான மனைவியே கிடையாது. வீட்டுல மருமகளா வாழ்றதுக்கான தகுதியே எனக்கு கிடையாது. அதனால சின்னையா எனக்கு விவாகரத்து தரணும்.